வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் என்று எடுத்துரைக்கிறது திருக்குறள். நமக்கு ஒரு இழிவு வந்துவிடக்கூடாது, அவமானம் வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தெளிவில்லாத ஒரு விஷயத்தை, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தொடங்க மாட்டார்கள் என்று மிக அழகாக சொல்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் அப்படியே முதலீடுகளுக்கு, குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு பொருந்தி வருகிறது. பங்குச்சந்தை முதலீட்டை பொறுத்தவரை தெரிந்து கொள்ளாமல், அதுவும் தெளிவடையாமல் ஒரு விஷயத்திலே முதலீட்டிலே இறங்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து உங்களது பல்வேறு சந்தேகங்களுக்கு உரிய விளக்கங்களை அளிப்பதற்காக நமது அரங்கிற்கு பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கன் வருகை வருகை என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு இழிவு ஏற்பட்டு விடக்கூடாது, அவமானம் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு நினச்சா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பங்குச்சந்தையில் இறங்கிறதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்களேன். அதாவது பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து இந்த பங்குச்சந்தைக்குள்ளே நுழையும் போது முதல்ல தீர்மானம் பண்ண வேண்டியது முதலீட்டாளரா இல்லை வர்த்தகரா அப்படிங்கிற அடிப்படையான விஷயந்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு T20 மேட்ச்சில் விளையாடணுமா இல்லை டெஸ்ட்டில் விளையாடணுமா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கலாம். வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், T20 அப்படின்னா வந்து குறுகிய காலம், அதுக்குள்ளே எல்லாம் நடந்துடும். டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து நீண்ட நேரம் இருந்து அதில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு முதலீட்டாளர் அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி, ஒரு வர்த்தகர் அப்படின்னா T20 மாதிரி. ஸோ அதற்குண்டான அந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்னெல்லாம் இம்பேக்ட், அதாவது பங்குச்சந்தைகளில் வந்து இம்பேக்ட் அப்படின்னு தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பல்வேறு விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் இப்போ இன்றைக்கி சந்தைகள் வந்து விழுந்திருக்கு, அதற்கு சில காரணங்கள் வந்து அடுக்குவோம். இந்த மாதிரியான காரணங்களால் இந்த பங்குச்சந்தை இன்றைக்கி வீழ்ச்சி அடைந்திருக்கு, இல்லை உயர்ந்திருந்தால் அது எதனால் உயர்ந்தது அப்படின்னு. அதனால் பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் புதிதாக நுழைபவர்களுக்கு வந்து இது போன்ற இந்த நியூஆன்சஸ், இது போன்ற இந்த விஷயங்கள் தெரிவதற்கு சில காலம் பிடிக்கும். அதனால் உள்ளே நுழைவதற்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். என்ன நடக்குது, இது போன்ற மாற்றங்கள் வந்து மார்க்கெட்டில் எதனால் அந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. நம்ம இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது, இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இன்டர்நெட் வெப்சைட்ஸ் இருக்குது, இது போன்ற நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். ஸோ இது அப்சர்வேஷனில் இருக்கும்பொழுது அவங்க மெதுமெதுவாக இதில் நுழையும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ புரிதல் ஏற்பட்டு அதற்குள்ளே நுழையும் போது தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைமாக இல்லாமல் ஒரு நிலையான சக்ஸஸாக ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற அடிப்படை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டுமா, இல்லைனா டெக்னிக்கலும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? டெக்னிக்கல் வந்து பெரும்பாலும் வர்த்தகர்களுக்கு தான், ஃபண்டமெண்டல் வந்து எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இதுவும் வந்து என்ன மாதிரியான ஒரு முதலீட்டு வழி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வர்த்தகர் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த டெக்னிக்கல் அடிப்படை. இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி அப்படின்னு ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி டெக்னிக்கல் அடிப்படையில் எந்தெல்லாம் எந்த மாதிரியான பங்குகள் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறுகிய காலத்தில் ஒரு பங்கினுடைய விலையேற்றம் வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வர்த்தகத்தினால ஏற்படும். இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட பங்கு ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஏற்ற இறக்கம் வந்து அன்றாடம் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் 3, 5, 10 ஆண்டுகள் அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பங்கினுடைய விலை ஏற்றமோ இல்லை விலை இறக்குமோ அந்த நிறுவனத்துடைய அடிப்படையை வைத்து கொண்டு தான் ஏறும் இறங்குமே தவிர வர்த்தகத்தை வைத்து கொண்டு நிர்ணயிக்க முடியாது. அதனால் நீண்ட கால அடிப்படையில் ஒரு பங்கில் முதலீடு செய்யும்போது அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி போன்ற விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வரலாம். வெரஸ் அன்றாடம் நிகழக்கூடிய அந்த மாற்றங்களை தீர்மானிப்பது டெக்னிக்கல்ஸ். அதனால் இரண்டையும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு எது நமக்கு உகந்ததாக இருக்குமோ அதில் நுழைவது தான் சிறந்ததாக இருக்கும். வறுமையாக சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நீண்ட கால முதலீடு அப்படிங்கும்போது ஒரு 5-day மேட்ச் மாதிரி அதற்கு வந்து நிதானமான ஆட்டம் தேவை இல்லையா? தேவை. டெக்னிக்கல் எப்போ வந்து அளவாக வருதோ அப்போ மட்டும் அடிக்கணும். ஆமாம், எதை எந்த பாலை வந்து பிளே பண்ணும், எதை வந்து பிளே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தால் தான் டெஸ்ட்டில் வந்த பால் எல்லாமே அடிக்கிறது T20. ஆனால் இன்ட்ராடேயில் வந்து நீங்கள்
உடனடியாக முடிவெடுக்கணும், உடனடியாக சிக்ஸ் தூக்குற மாதிரி நீங்கள் லாபத்தை சம்பாதிச்சு. அதாவது இன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிடும், இன்றைக்கே நம்ம அதில் நுழைந்து அதில் வெளியில் வந்துடணும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசங்கிறது வந்து சில மணி நேரம் இல்லை சில மணி துணிகள் தான். ஆமாம், ஸோ அதற்குள்ளே நம்ம முடிவு எடுத்துடணும். ஆமாம், நீங்கள் ரெண்டு வகையான கிரிக்கெட்லேயுமே வந்து விக்கெட் இழப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் கூட முதலீட்டு இழப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ அது இன்றாடையாக இருந்தாலும் சரி, லாங் டைம் முதலீடாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த இழப்பு ஏற்பட்டு விடாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எதனால் இழப்பு ஏற்படும்? அதாவது பங்குச்சந்தையில் முக்கியமான விஷயம் வந்து பணம் பணம் பண்ணுவது இல்லை ப்ராஃபிட் சம்பாதிப்பது இரண்டாம் பட்சம் தான் என்னை பொறுத்த அளவில். முதல்ல வந்து நம்மளுடைய கேபிட்டலை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸை நம்ம கற்றுக்கொள்ள, விக்கெட்டை தக்க வச்சுக்கணும். ஆமாம், முதல்ல வந்து விக்கெட் இம்பார்ட்டண்ட்டு, இது எந்த சூழலுமே. இதில் வந்து பங்குச்சந்தைகளில் வந்து பணத்தை இழப்பது வந்து ரொம்ப சுலபம். நிறைய பேர் நம்ம கடந்த காலங்களில் 20-25 என்ன பண்ணால் தவிர்க்கலாம், அதான் அதற்குண்டான சூட்சமங்கள் இருக்குது. இப்போ டெக்னிக்கல், இப்போ இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கியமாக அந்த ஸ்டாப் லாஸ் பலரும் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேலேயோ இல்லை ரொம்ப ஷார்ட் டேர்ம் இதில் போகும்பொழுது பங்கில் நுழையும் போதே அதற்குண்டான டவுன் சைடு என்ன அப்படிங்கிறது அது அந்த இண்டிகேஷன் தெரியும். ஸோ அந்த அந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிடணும், அதை வந்து வெயிட் பண்ணக்கூடாது. என்ன ஆகிடுது அப்படின்னா பலரும் வந்து நுழைந்து விடுவார்கள், ஆனால் அது வெளியில் வருவதற்கு தெரியாது, விழுந்து கொண்டே இருக்கும், திருப்பியும் அதை ஃபர்தராக ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் மாட்டி சிக்கல் மாதிரி. ஆமாம், ஒரு சைக்கிளில் மாட்டிப்பாங்க. அதனால் உள்ளே நுழையும் போதே நம்ம எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிற ரெண்டு சைடுமே, அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி, ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீண்ட கால அடிப்படையில் வந்து இது போன்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் நல்ல அடிப்படையான பங்குகளை தேர்வு செய்து கொண்டு ஓரளவுக்கு அதை அப்பப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 in 3 months ரிவ்யூ பண்ணும்பொழுது அது வந்து சரியான பாதையில் தான் பயணிக்குதா அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வாங்கி அதை பார்க்காம விட்டுட்டா அது எப்படி வேணால் இருக்கலாம், அது நல்லா பண்ணியிருந்தால் நமக்கு லாபம் ஈட்டியிருக்கும், அதை நம்ம கவனிக்காமல் அது கீழே விழுந்திருந்தால் அதுக்கு நம்ம அப்போ தான் ப்ராஃபிட் புக்கிங் சொன்ன மாதிரி தகுந்த கால இடைவெளியில் அதை பார்த்து ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீ இன்வெஸ்ட் பண்ணா அல்லது வேறு மாற்று இன்வெஸ்ட் பண்ணா அதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்து? அதாவது இப்போ இந்த ஃபண்டை இப்போ லாங் டேர்முக்குமே நம்ம ஒரு டார்கெட் வைத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஒரு பங்கில் நுழையும் போது எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு வங்கி பங்கில் வாங்குகிறேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், வங்கியில் வந்து எஃப்டி 7.5% 6.5% தான், ஆனால் இந்த பங்கிலேருந்து எனக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு 12-15% கிடைத்தா எனக்கு அது லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும், ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு. அன்லிமிட்டடாக இருக்கக்கூடாது, அதாவது ஏறுற வரைக்கும் ஏறட்டும் அப்படிங்கிற போது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு ஒரு டார்கெட் வைத்துக்கொண்டு நம்ம அதை அந்த இலக்கை அடைந்தால் தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த இலக்கு தான் ரொம்ப முக்கியம், நமக்கு என்ன இலக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பேராசப்படக்கூடாது. ஆமாம், அளவான இது கம்பேரிட்டிவ், அதாவது இது 7% எஃப்டியில் வருதா, அது வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும்பொழுது நமக்கு டேக்ஸ் எஃபிஷியன்சியில் பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணும்பொழுது சரியான டார்கெட்டை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம இறங்கலாம். இதில் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் பிசினஸ் டைரி. சார் வணக்கம் சார், சுந்தர் பேசுகிறேன். எங்கேருந்து பண்ணுறீங்க சார்? சென்னையிலேருந்து சார். கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. சரி, இப்போ சார் வந்து சார்ட் அது ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆ, நம்ம வந்து ஆக்சிஸ் ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல வாங்கிட்டே இருக்கோம். சரி, பட் ஸ்டாப் லாஸ் வந்து அப்ளை ஆகி வெளில வந்துச்சு இருக்கே தவிர ரைஸ் ஆகல. புரியல, என்ன ஸ்டாக் கேட்டாரு? இல்ல, நீங்க எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, என்ன ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், ஆக்சுவலி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இது வந்து இதுல வாங்குங்க, இதுல சேல் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி சரி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தான் வேற யாராவது மாத்தணும், இல்ல அது சரியா இல்லைன்னா வேற ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு போகணும். பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது முக்கியம் எதனால அப்படின்னா, நீங்க அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவங்க கொடுக்கறது ரொம்ப தெளிவா கொடுப்பாங்க, இந்த லெவலில் வந்து வாங்கணும், இவ்வளோ வரைக்கும் போகும், அதாவது மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கும், இல்லை கீழே போச்சுன்னா இந்த லெவலில் கட் ஆச்சுன்னா கீழே போகும், அதனால் வெளியில் வரணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எல்லாருமே கொடுக்கறது தான். பட் அவங்க கொடுக்கறது எதுவுமே சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்டருந்து வாங்கணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ அங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். ஆமாம், அங்கேருந்து ஸ்டாப், அவங்கள்ட்டருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வேறு ஒரு தானும் வந்து அலசி பார்க்கணும் இல்லையா? ஆமாம், ரைட். வணக்கம். வணக்கம், உங்கள் அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். ஈரோட்டில் இருந்து
நம்ம லிஸ்ட் ஆகறப்ப வாங்கலாமான்னு கேக்குறதுக்காக கேக்குறேன். நல்ல நல்ல கம்பெனியா முனிரத்னான்னு சொல்லி போட்டுருக்கு. ஆமா ஆமா, அதனால பார்த்து வாங்கலாமா என்னன்னு. நல்லதுங்க, உங்களோட கேள்வி வந்து நல்ல நுட்பமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவையான பதிலை நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். இல்லை, இந்த நிறுவனம் இப்போ அவருக்கு கிடைக்கல அப்படின்னா லிஸ்டட்ல வாங்கிக்கலாம் ஒரு ஒரு குறைந்த அளவுக்கு. அதாவது என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் சஜஷன் என்ன அப்படின்னா, ஐபிஓகளில் வரதுனால தான் எல்லா நிறுவனங்களும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தோட நம் பலன் எல்லாம் நம்ம என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத பலமெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் வாங்கலாம். ஸோ அதனால் உடனடியாக ரஷ் பண்ணி வாங்கணும்னு இல்லை. பட் இந்த நிறுவனம் பொறுத்தளவில் ஸ்டேபிளான நிறுவனம், வாங்கி வைத்து கொள்ளலாம். ஏன்னா அவரே சொன்ன மாதிரி முன்னிறுத்தலாம் இந்த நிறுவனம். ஆமாம், ரயிலுங்கும்போது அதுக்கான டிமாண்டும் வந்து டிமாண்ட் இருக்குது. இப்போ நிறைய ரிஃபார்ம்ஸ் ரயில்வே மினிஸ்ட்ரியில் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறதுனால அது நல்லா ப்ராஸ்பெக்டிவாக தான் இருக்கும். சரி, வருது நேயரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார், சௌந்தரராஜன் டயர் ஐயம்பேட்டை. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். சௌந்தரராஜன் தையாவூர்ல பேசுறேன் சார். உங்க கேள்வி கேளுங்க. நீங்க உங்க டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்க. சௌந்தரராஜன், மிஸ்டர் சௌந்தரராஜன் உங்க டிவியில வந்து தையாவூர்ல பேசுறேன். கேள்வி கேளுங்க சார். சார், போன் தானே கையில வச்சிருக்கீங்க, போன்ல பேசுங்க. டிவிய பாத்துட்டு பேசுங்க. போன்ல பேசுங்க. போன்ல பேசுங்க. டிவி கேளுங்க கேளுங்க. வச்சிருக்கேன் ஒரு 3000 ஷேர் வச்சிருக்கேன். அது எப்படி மார்க்கெட் ஏறுமா வாங்கலாமா? என்ன கம்பெனி? ஐஓபி. ஒரு 3000 ஷேர் வச்சிருக்கேன். ஐஓபி ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, அது என்ன மார்க்கெட் ஏறுமா வித்துடலாமா என்ன? ஓகே, நல்லது. அது என்ன ஐஓபி? என்ன என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அது 80/200 வாங்கியிருக்கேன். சரி, கடுமையான நஷ்டம் ஏற்படும் அவருக்கு. ஏன்னா அந்த பங்குடைய விலை ரொம்பவே சரிஞ்சிருக்கு. அதனால இப்ப குடுக்கறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேற ஏதாவது ஆவரேஜ் பண்ணலாமா அவரு? இல்ல, ஆவரேஜ் பண்றதுல ஏன்னா ஆல்ரெடி 3000 அவர் வாங்கியிருக்காரு. 3000 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், முன்னாடி வாங்கும் போது ஆவரேஜ்ல வாங்கியிருக்கோம், வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு அந்த ஷார்ட் ஃபாலை ரெடியூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிறதுனால அவர் வச்சு கொள்றதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு லாபமாக இருக்கு. நம்ம அதை கேட்ட அதே கேள்வி தான். அதாவது நீண்ட காலம் முதலீடுனா நீண்ட காலம் முதலீடு செஞ்சுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு கூட அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதை பார்க்கணும். அப்போ அந்த நுட்பத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இது மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஒரு ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இறங்கும்போது என்ன பண்ணணும், ஏறும்போது என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். அதாவது இப்போ ஒரு ஒரு நம்ம ஃபுல் ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போதே ஓரளவுக்கு அடிப்படையான விஷயம். இப்போ அவர் வாங்கின பேங்க் அவர் அடிப்படையில் பிஎஸ்சி பேங்க் அப்படின்னு வாங்கியிருக்காரு. அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை தப்புன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த என்பிஏ கிரைசிஸ்லாம் மாட்டினதுனால இந்த ஐஓபி மாதிரியான வங்கிகள் வந்து கடுமையான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த அதனுடைய ட்ரெண்ட் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் இது போன்ற பங்குகளை வாங்கி அதை வந்து சும்மா வைத்திருக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ அந்த ட்ரெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ லாங் டேர்மில் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். வைத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவ்வளோ ரூபா கிடைக்கினா வித்துடலாம், வித்துடலாம். அதாவது அது நல்ல நிறுவனம், பட் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரிசல்ட்னால இறங்கலாம். அந்த மாதிரி சூழலை நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். வேணும் அதை வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. ஆமாம், அதனுடைய இறக்கம் வந்து எதுனாலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இறக்கம் வந்து அடிப்படையான ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை வந்து இது ஒரு ஒரு பர்டிகுலர் குவார்ட்டரில் ஏதாவது ரிசல்ட் சரியில்லைன்னா இறங்கும், ஆனால் நீண்ட காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா அதை ஆவரேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த நிறுவனத்துடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு நிறுவனம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதோட வாங்கினதோடு நின்று போயிடாமல் அது தொடர்ந்து அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது தகுந்தபடி நமது செயல்பாடு நம்ம தான் அதை கண்காணிக்கணும். அப்போ அப்போ தான் வந்து இது போன்ற இப்போ அவர் முன்னாடியே ஓரளவுக்கு அதை பார்த்துருந்தாருன்னா லாஸை மினிமைஸ் பண்ணி முன்னாடியே வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நிச்சயமாக அவங்க வாங்கிட்டு அப்படியே தூங்கப்படக்கூடாது அந்த ஸ்டாக்ஸை. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் காலர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், எனக்கு ஸ்டார் பிளஸ் எப்படி சார் போறது தெரியல சார். எனக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க சார்? உங்க பேரு? குபேந்திரன் சார், பெங்களூர். சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கணும் எப்படி பண்ணணும் தெரியலங்கறீங்களா? அது கேக்குறாரு. நான் வியாபாரம் பண்ணுறேன் சார். எனக்கு வாங்கும்போது எனக்கு லாஸ் ஆகுது சார். ரொம்ப வாங்கும்போது ஸ்டாப் லாஸ் பத்தி தெரியல சார். நீங்க வந்து டே ட்ரேடிங் பண்றீங்களா இல்ல லாங் டைமா? இல்ல இல்ல, எப்படி எப்படி இருந்தது அப்படி எல்லாம் தெரியல சார். நான் ஏடிபில இருந்து பண்ணுறேன் சார். இல்லைங்க, ரொம்ப லாஸ் ஆயிருந்தா வந்து இல்லை. தயவுசெய்து நான் கேட்கறத கேட்டுட்டு பதில் சொல்லுங்க.
அதாவது டே டிரேடிங் சொல்லக்கூடிய டெய்லி வாங்கி விக்கிறத பண்றீங்களா இல்ல வாங்கி வச்சு டெய்லி வாங்கி விக்கிறது பண்றேன் சரி என்னென்ன பங்குகள் எல்லாம் வாங்கிருக்கீங்க நான் டாடா மோட்டர் எம்டிஎக்ஸ் எட்டிஜி தொலைக்காட்சியில தொடர்ந்து பாருங்க நன்றி அது இப்ப ஸ்டாப் லாஸ் பத்தி யாரு பெரும்பாலும் பண்ற முதலீட்டாளர்கள் பண்ற மிஸ்டேக் அதுதான் அன்னைக்கு இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு கடுமையா இன்னைக்கு விழுந்திருக்கும் ஸோ அந்த வீழ்ச்சியின் அடிப்படையில் அதாவது இவ்வளவு விழுந்திருக்க நாளைக்கு ஏறும் அப்படிங்கிற அடிப்படையில் வாங்குவாங்க பட் அதுவுமே ப்ராப்ளம் தான் ஏன்னா திருப்பி நாளைக்கு ஃபர்தராக விழும் ஸோ என்ன ட்ரெண்டுங்கிறது தெரியாது முதல்ல ஓரளவுக்கு அவர் ரொம்ப வருஷமாக இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ட்ரெண்டு படிச்சுக்கணும் இருக்கேங்கிறாரு அதான் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கார் அப்படின்னா பிளைண்டாக அதாவது நம்ம போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கி அது விழுந்ததுனால வாங்குறது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது என்னாகும் நிறைய பேருக்கு வந்து இப்போ வாங்குவாங்க ஒரு 7% டவுன் ஆகிருக்கு அப்படின்னு அது திருப்பியும் ஃபாலிங் ட்ரெண்டில் இருக்கும் அதுவே என்ன ஆகிடும் அதை வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளே லாங் டர்முக்கு வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் ஆகிடும் ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அது ஓரளவுக்கு சில டெக்னிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து ஒரு சின்ன பதிலில் நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக ஒரு ப்ரைஸில் ஒரு 100 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்கினா ஒரு 93-95 ரூபீஸில் கம்பல்சரியாக ஒரு ஸ்டாப் லாஸை வைத்து கொள்ளுங்கள் அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனால் அது முறையான ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலாக ஒரு ஷேரோட ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்தெந்த லெவல்ஸில் வந்து அந்த சார்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் காமிக்குது அப்படின்னு பட் அதில் அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதில் ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொண்டு வெளியில் வந்துடுங்க ஃபர்தராக ட்ரெண்டு மாறும்போது திருப்பியும் அந்த ஸ்டாக்கை திருப்பியும் பார்க்கலாம் அதே போல் விலை குறையும் போது வாங்கணும் அப்படின்னா விலை குறையும் போதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமாம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கலாக இருந்தால் தான் தெரியும் ஏன்னா சிலது வந்து இப்போ பேட் நியூஸ் இருந்ததுன்னா எவ்ரிடே தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு விழக்கூடிய கத்தியை நம்ம வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி ஸோ அதனால் அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது எதனாலங்கிறது பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலமாக ஏற்றம் பெற்றது 2 பங்குச்சந்தைகளுமே அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி பிஎஸ்சியும் சரி என்எஸ்சியும் சரி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சரிவு தான் அப்படின்ட்டு இருக்கு இந்த மாதிரி நிலைமையில் முதலீட்டாளர்கள் முக்கியமாக எளிய முதலீட்டாளர்கள் ஒரு சாதாரண முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அதாவது நம்மளுடைய பங்குச்சந்தையை பொறுத்த அளவில் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த கொரோனா காலத்துலேயுமே பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைந்து ஆயுட்கால உச்சத்தில் 50,000 சென்செக்ஸ் எல்லாம் தாண்டி போனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் சில கலெக்ஷன்லாம் வரும் ஆனால் நம்மளுடைய முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதுவும் குறிப்பாக பட்ஜெட்டுக்கு பிறகு பார்க்கும்போது நிறைய அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிப்புகளாக வந்திருக்கு ஸோ இது போன்ற திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய துறைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டீல் சிமெண்ட் மெட்டல்ஸ் இது போன்ற பல துறைகள்லையும் அதனுடைய தாக்கம் பாசிட்டிவான தாக்கம் இருக்கும் அதனால் நீண்ட கால அடிப்படையில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 2x இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல முக்கிய துறைகளுடைய பங்களிப்பும் இருக்கும் அதனால் நீண்ட கால அடிப்படையில் நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் இருக்கக்கூடிய அதாவது நல்ல துறைகள் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய துறைகள் நம்மளுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல பங்குகளில் முதலீடு பண்ணும்போது நீண்ட கால அடிப்படையில் சிறு முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இன்றைய நிகழ்ச்சி நிறையும் திருவாயில் வந்துருச்சு ரத்ன சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா எப்படி வந்து பங்கு முதலீட்டாளர்கள் இயங்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன் அதே மாதிரி தான் அதாவது ஒரு நீண்ட கால அடிப்படையில் வரும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச்சு மனதில் வைத்துக்கொண்டு பணம் முக்கியம் இல்லை மனம்தான் முக்கியம் பங்குச்சந்தை பொறுத்தளவில் நான் எப்பொழுதுமே சொல்ல வேண்டியது பணம் குறைவாக இருந்தாலும் நல்ல அதற்குண்டான பயிற்சி நமக்கு இருந்தது அப்படின்னா நீண்டகால அடிப்படையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க ஒரு கிரிக்கெட்டில் கூட நெட் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பங்குச்சந்தைக்கும் பயிற்சி அவசியம்னு சொல்லியிருக்கீங்க நேயர்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்